இன்னைக்கு நடக்க போற பிக் பாஸ்ல கவின் காவாலி பைய எங்க அப்படின்ற மாதிரி லாஸ்லியாவோட அப்பா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள முறைச்சுக்கிட்டே உள்ள வராரு. அதை பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் ஃபர்ஸ்ட் ஜங்ஷனை சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பக்கத்துல உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பிக் பாஸ் வீட்டுக்குள்ள லாஸ்லியாவோட ஒரிஜினல் அப்பா வந்திருக்காரு. இவ்வளவு நாள் லாஸ்லியாவோட அப்பா அப்படின்னு நம்ம அசம்ஷன் பண்ணி வச்சிருந்தது சேரன் சார் தான். ஏன்னா சேரன் சாருக்கும் லாஸ்லியாவுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் ஒரிஜினல் அப்பா பொண்ணுக்குள்ள ரிலேஷன்ஷிப் இருந்துச்சு. அவங்க நடந்துகிட்டதும் அந்த மாதிரிதான் நடந்துகிட்டாங்க. அதனால இந்த பிக் பாஸ் வீட்ல எல்லாருமே சேரன் அப்பா அப்படின்னா பாசமாவும் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. சேரன் தன்னோட பொண்ணுட எப்படி நடக்கணுமோ அப்படிதான் நடந்துகிட்டு இருக்காரு. லாஸ்லியாவும் ஒரு அப்பாட்ட எப்படி நடந்துக்கணுமோ அதே பாசத்துல நடந்துகிட்டு இருக்காங்க. எடுத்துக்காட்டா லாஸ்லியாவும் கவினும் லவ் பண்ற ஸ்டேஜுக்கு போயிட்டாங்க. தன்னோட பொண்ணு ஒரு பையன்ட்ட பேசினா ஒரு அப்பாவுக்கு எவ்வளவு கோவம் வருமோ அதே போலதான் சேரனுக்கு லாஸ்லியா கவின் பேசுறது பிடிக்காம சில விஷயங்களை லாஸ்லியாவுக்கு அட்வைஸ் பண்ணாரு. அதே போல தன்னோட பொண்ணுட ஒரு பையன் அந்த பையன்ட்ட எப்படி கண்டிப்பா அந்த அப்பா நடந்துப்பாரோ அதே போல சேரன் கவின்ட்ட நீ இந்த மாதிரி அந்த பொண்ணுட்ட பேசுறது நிப்பாட்டு, உனக்கு இது செட் ஆகாது அப்படின்ற மாதிரியும் தன்னுடைய அட்வைஸையும் கொடுத்தாரு. அவர் பண்ண அட்வைஸ் தன்னோட பொண்ணுட்ட எப்படி பாசமா பண்ணுவாரோ அதே மாதிரி பண்ணாரு. கவின்ட்ட ஒரு அதிகாரமாவும் பண்ணாரு. இப்படி பிக் பாஸையும் மறந்து லாஸ்லியாவை தன்னோட பொண்ணாவும் தத்தெடுத்துக்கிட்டாரு சேரன். லாஸ்லியாவும் தன்னுடைய அப்பா இந்த வீட்டுல இருக்கிறாங்க அப்படின்ற அதிகாரத்திலேயோ பயத்திலேயோ இவ்வளவு நாள் இருந்துகிட்டு இருந்தாங்க. சேரன் இப்படி லாஸ்லியாவை தன்னோட பொண்ணா மனப்பூர்வமா ஏத்துக்கிட்டதுக்கான காரணம், லாஸ்லியா தன்னுடைய அப்பாவை பார்த்து 10 வருடங்களுக்கு மேல ஆகுது அப்படின்னு லாஸ்லியா கண்ணீர் விட்டு அழுதாங்க. இதுக்கான காரணம், லாஸ்லியாவோட அப்பா ஸ்ரீலங்கால இருந்து வெளிநாட்டுக்கு தன்னுடைய கடன் அடைக்கிறதுக்காண்டி போன அப்பா இது வரைக்கும் எங்களை வந்து பாக்கல அப்படின்னும், எங்கள்கிட்ட போன்ல கூட தொடர்பு பண்ணல அப்படின்ற மாதிரியும், எங்க அப்பாவை நான் ரொம்ப மிஸ் பண்றேன், எங்க அப்பா மாதிரிதான் சேரனும் இருக்காரு, அவர் நான் இனிமேல் சேரன் அப்பான்னு கூப்பிட போறேன் அப்படின்னு சொன்ன உடனேயே சேரனுக்கும் தன்னோட பொண்ணு மேல உள்ள பாசத்தை அதே பாசத்தை அப்படியே லாஸ்லியா மேலே காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. தன்னுடைய அப்பாவை 10 வருஷம் பார்க்கல அப்படினு சொன்னதை பிக் பாஸ் ஞாபகம் வச்சிட்டு இந்த வாரம் ஒவ்வொரு குடும்பத்தினரா பிக் பாஸ் கண்டெஸ்டன்ட் உள்ள வந்து பாக்குறாங்க. நேத்து கூட முகினோட அம்மாவும் தங்கச்சியும் வந்து பார்த்தாங்க. அந்த தருணம் ஒரு நெகிழ்ச்சியான தருணமாவும் இருந்துச்சு. அதே போல பிக் பாஸ்ல உள்ள எல்லாருமே எங்க குடும்பத்தை பார்த்த மாதிரியே இருந்துச்சு, ஒரு ஆறுதலா இருக்கு அப்படின்ற மாதிரி கூட சொன்னாங்க. இன்னைக்கு அதே போல லாஸ்லியாவோட அப்பா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள ஆனந்த யாழை மீட்டுகிறாய் அப்படின்ற பாட்டை போட்டுட்டு உள்ள வராங்க. அப்ப பிக் பாஸ் ஃப்ரீஸ் னு சொல்ல எல்லாருமே ஸ்டன்னாய் நிக்கிறாங்க. ஆனா லாஸ்லியா இந்த பாட்டை கேட்டவனே கண்ணீரோட அந்த கேட்டை பாக்குறாங்க. தன்னுடைய அப்பா அந்த டோர்ல இருந்து வெளியில இருந்து உள்ள வராங்க. பார்த்துட்டு தன்னுடைய அப்பாவை ஓடி போய் கதறி அழுது கட்டியும் பிடிக்கிறாங்க. இது நடந்த தருணம் ரொம்பவே நெகிழ்ச்சியாவும் இருந்துச்சு. இது ஒரு பக்கம் இருக்க லாஸ்லியா அப்பா உள்ள வந்ததை பார்த்த கவின் ரொம்பவே அதிர்ச்சி அடைஞ்சு நிக்கிறாரு. ஏற்கனவே ஃப்ரீஸ் னு சொன்னதை தாண்டி அவரு ஒரிஜினலாவே ஃப்ரீஸ் ஆகி தான் நின்னாரு. இவ்வளவு நாள் அப்பா அப்படின்னு பேச்சுக்கு சொன்ன சேரனையே தன்னோட பொண்ணுட பேசுறாங்க அப்படின்னு கடுப்படிச்ச கவின்ட்ட இப்போ ஒரிஜினல் அப்பாவே பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்திருக்கிறது. கவினுக்கு இது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியான சம்பவமா தான் இருக்கும். ஏன்னா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள லாஸ்லியா அப்பா உள்ள வரும்போதையே சந்தோஷத்தோட உள்ள வரல. தன்னுடைய பொண்ணை பாசமா வந்து பார்த்தாலும் முறைச்சுக்கிட்டே தான் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வராரு. அது மட்டும் இல்ல, கவின் அந்த காவாலி பைய எங்க அப்படின்ற மாதிரி தேடிக்கிட்டும் உள்ள வராரு லாஸ்லியாவோட அப்பா. சேரன் தன்னுடைய அப்பாவா இவ்வளவு நாள் பொறுப்பேத்து லாஸ்லியாவை பார்த்துக்கிட்டு லாஸ்லியாவுக்கும் கவினுக்கும் அவ்வளவு அட்வைஸ் பண்ணியும் லாஸ்லியா இப்போ கரெக்டா இருக்காங்க. ஆனா கவின் திரும்பி லாஸ்லியால போயிட்டு உன்னுடைய சம்மதத்தை சொல்லு, எப்ப உங்க வீட்டுல பேச போற அப்படின்னு கேக்குறது முகசுளிப்பை ஏற்படுத்துது அப்படின்னும், இது லாஸ்லியா அப்பாவுக்கு மிகப்பெரிய ஒரு கோபத்தை உண்டாக்கிதான் இப்போ முறைச்சுக்கிட்டே உள்ள வந்து அந்த காவாலி பைய எங்க அப்படின்ற மாதிரி கவின்ட்ட சில கேள்விகள் கேட்க போறாரு அப்படின்னு நல்லாவே தெரியுது. இன்னைக்கு நடக்க போற பிக் பாஸ்ல லாஸ்லியா அப்பாவுக்கும் லாஸ்லியாவுக்கும் நடந்த நெகிழ்ச்சியான தருணங்களையும் அது மட்டும் இல்ல கவினுக்கும் லாஸ்லியாவோட அப்பாவுக்கும் இன்னைக்கு என்ன நடக்க போகுது அப்படின்னு பொறுத்துன்னு பாக்கணும். இன்னைக்கு பிக் பாஸ்ல என்ன நடக்கும் அப்படின்னு உங்க கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. மேலும் பிக் பாஸ் பத்தின அப்டேட்டுகளுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் ஜங்ஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு ஆல் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா நாங்க போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனடியா வந்துடும்.